குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். MCR Wonder White Collection. இந்த பண்டிகை நாட்களை ஏடுபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற வார்த்தை மூலம் தவறானது. தோஷம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பயப்படுற அளவுக்கு தான் இந்த தோஷம்ங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. செவ்வாய் வந்து தோஷம்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம முதல்ல பேன் பண்ணணும். முதல் உடனே அந்த நெகட்டிவாக சொன்னனையுமே இந்த பொண்ணு வேணான்னு தூக்கி வச்சுறாங்க, இந்த பையன் வேணான்னு தூக்கி வச்சுறாங்க. செவ்வாய் வந்து பலமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து பியூராக இருப்பாங்க, உண்மையான அன்பு செலுத்துவாங்க. அடுத்து வந்து பிடிவாதமாக எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் அவங்களோட திறமைகள் வந்து இருக்கும். எதையும் வந்து நேர்மைக்கு மாறாக வந்து செயல்பட மாட்டாங்க. அந்த ரெண்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க, மனசில் பட்டதை சொல்லிடுவாங்க. இவங்கனால ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க மேலே ரொம்ப ஒரு பற்றுதலாக பாசமாக இருப்பாங்க. அடுத்து நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தாயார் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அடுத்ததாக ஏழாம் இடம், கணவன் அல்லது மனைவி மேலே அதிக பற்று பாசம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க. அதாவது ஏமாளிகள் தான் இந்த செவ்வாய் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பிடிவாத குணம் இருக்கும், ஆனால் ஏமாளிகள் யார்கிட்ட ஏமாறணும்னு தெரியாமே வந்து ஏமாறக்கூடியவங்க. இப்போ ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வரக்கூடிய கணவர் வந்து ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருப்பார். அது மொத்தம் வந்து இந்த 2, 4, 7, 8, 12 இருக்கவங்க வந்து அவங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்களோட கூட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இவங்க வந்து பலவிதமான சுகமே சொல்கண்ணா சுகமே சொல்க. பாலஜோதிட புக்கில் நையாண்டி சத்திர அறிமுகம் இருப்பீங்க, ஆனால் ஒரிஜினல் பேர் வந்து காந்தி முருகேஸ்வரர். நிறைய ஜோதிடத்தை பற்றி விஷயங்கள் எழுதியிருக்கீங்க, பல பேர்த்துக்கு நையாண்டி சத்திரா தெரிஞ்சதுனால அது பொழுமை அறிமுகப்படுத்தப்படுது. நடிகர் நடிகர்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ டாப் மோஸ்ட் விஐபிஸ்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறப்ப ஜாதக கட்டத்தை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருந்தீங்க பல விஷயங்கள். ஜாதகம் எப்படி வந்துச்சு, ஜாதக கட்டம் எப்படி உருவாச்சுன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு வான் உலகத்திலிருந்து ஒரு அசிரீரியாக யாருமே வந்து சொல்லலை. மனிதர்கள் வந்து விவசாயத்துக்கு எப்படி வந்து ஒரு முயற்சி எடுத்து உணவுப் பொருட்களை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி வந்து ஜோதிடத்துக்கு வந்து பல நூற்றாண்டுகளாக பல மனிதர்கள் வந்து அந்த நிலவை வந்து இது ஏன் வந்து தோன்றுது, ஏன் மறையுது, ஒரு நாள் வந்து ஃபுல் இருட்டாக இருக்குது, அப்போ என்னடா இன்னைக்கு இருண்டு போச்சு, அடுத்த நாள் விடியுமான்னு கூட அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அது வந்து ரொட்டீனாக எத்தனை நாளுக்கு அப்புறம் அது வந்து வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்குது, ஒரு நாள் திடீர்னு பிரைட்டாக இருக்குது, இன்றைக்கி மட்டும் என்ன பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு முதல்ல ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது ஏன் இப்படி நடக்குதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு செய்ய ஆரம்பித்து அது வந்து வானியலாக முதல்ல மாறி அதுக்கப்புறம் அது வந்து நம்ம உடம்பு வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இயற்கையாகவே நமக்கு வந்து உடல்நிலையில் சில மாற்றங்கள் வரும், அப்போ வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் ஒரு பிரச்சனையை அது வந்து கொடுக்கும். அதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பித்த பிறகு சரி இதுக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து ஆய்வு பண்ணி பண்ணி அவங்க வந்து இதை வந்து ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தனி மனிதனுக்கு உருவாக்கும் பொழுது அதை ஜாதகமாக பிறந்த நேரத்தை அடிப்படையில் வச்சு அதை வந்து கணிச்சது தான் ஜாதகம் அப்படிங்கிறது. இந்த கட்டங்கள் தான் பல விஷயங்கள் நம்மளை சொல்லுது இல்லைங்களா. கட்டங்களை வச்சு நம்மளோட ஒருத்தனோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவனோட குணம் எப்படி, அவனோட வருமானம் எப்படி இருக்கும், அவனோட கூட பிறந்தவங்க யார் இருப்பாங்க, இப்படி வந்து அவனோட லைஃப்பில் இருக்க உறவுகள், அவனோட தொழில், அவனோட மொத்த வாழ்க்கையும் வந்து இதில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகிற மாதிரி இன்றைக்கி ஜோதிடத்துலேயும் நிறைய அப்டேஷனுங்கிறது வந்துருச்சு. நிச்சயமாண்ணா, இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதும் அதுலேருந்து உருவானது தானா, இல்லை அப்போ இருந்துச்சா செவ்வாய் தோஷம்ல இருந்துச்சா? அப்போது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை மூலம் தவறானது. ஏன்னா தோஷம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு குறை மாதிரி பார்க்குற அளவுக்கு அல்லது வந்து என் பிள்ளைக்கு செவ்வாய் தோஷமா அப்படிலாம் இல்லை, அதுக்கு வந்து மாற்று இருக்குது, எனக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு பயப்படுற அளவுக்கு தான் இந்த தோஷங்கிற வார்த்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் பல பேரோட வாழ்க்கையை வந்து இந்த தோஷங்கிற வார்த்தை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. அது வந்து அந்த பெற்றவங்களுக்கு தான் அதோடய வழி தெரியும். ஏன்னா
கல்யாண வயசில் வந்த ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ இந்த தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறனால நல்ல வரங்கள்லாம் தள்ளி போயிடுது, திருமணம் வந்து தள்ளி போயிடுது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான மன வலியை கொடுக்கறது இந்த தோஷம் தான். அதனால் தயவுசெய்து இது வந்து செவ்வாய் வந்து தோஷங்கிற வார்த்தையே வந்து நம்ம முதல்ல பேன் பண்ணணும். அது வந்து நிறையா ஏன்னா முதல்ல அந்த நெகட்டிவாக சொன்னனையுமே இந்த பொண்ணு வேணான்னு தூக்கி வச்சுறாங்க, இந்த பையன் வேணான்னு தூக்கி வச்சுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல வரனையோ நல்ல மனிதர்களையோ அது வந்து மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. செவ்வாய் வந்து பலமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து பியூராக இருப்பாங்க, உண்மையான அன்பு செலுத்துவாங்க. அடுத்து வந்து பிடிவாதமாக எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் அவங்களோட திறமைகள் வந்து இருக்கும், எதையும் வந்து நேர்மைக்கு மாறாக வந்து செயல்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து அந்த செவ்வாய் யோகம் தான் அதை சொல்லணும். ஏன்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து இருப்பிடம் இடம் வந்து வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கும். ஒருத்தன் தைரியமாக இருந்தால் தான் சம்பாதிப்பான், தைரியமாக இருந்தால் தான் வந்து எதையும் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு திறமையை அந்த செவ்வாய் தான் கொடுக்கும். ஏன்னா உழைக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல தைரியம் வேணும். அப்போ அது வந்து செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் தான் அது நடக்கும். அவங்களுக்கு தான் வந்து அதிகமான இடங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் அவங்களுக்கு தான் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து நம்ம யோகம்னே நம்ம பேசுவோம். சரிண்ணா, இந்த செவ்வாய் யோகத்துக்கு செவ்வாய் யோக பொண்ணை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அது எந்த காரணத்தை கண்டி சொல்கிறாங்க? முதல்ல செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2, 4, 7, 8, 12 இருந்தால் அதை வந்து செவ்வாய் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க, மனசில் பட்டதை சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களால ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப ஒரு பற்றுதலாக பாசமாக இருப்பாங்க. அவங்களோட குடும்பத்தோட நிலவரம் அத்தனையும் இவங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கக்கூடிய தன்மையை அது கொடுக்கும். அடுத்து 4 இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தாயார் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். எதில் பிடிவாதமாக இருக்குன்னா அவங்க நினச்சதில் கொள்கையில் அவங்க வந்து அதை வந்து தைரியமாக எதையும் போல்டாக அதை வந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய யார் சொன்னாலும் ஆகவே மாட்டாங்க அப்படின்னு இல்லை. அவங்க வந்து நியாயமான விஷயத்துக்காக மட்டும்தானே அவங்க வந்து பிடிவாதமாக இருக்காங்க. இப்போ ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா அவங்களால மட்டும்தான் முடியும். நம்ம எப்பயுமே வந்து முயற்சி பண்ணுற வரைக்கும் வந்து அது வந்து வீண் முயற்சின்னு தான் சொல்லுவாங்க, ஜெயிச்ச பிறகு தான் ஒரு விழா முயற்சின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க அடுத்தவங்க இதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்காம முன்னேறி போகிறதுக்கான வழிகளை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க தான் இந்த 4 இடத்துல இருக்க செவ்வாய்க்காரங்க. அடுத்ததாக 7 இடம், கணவன் அல்லது மனைவி மேலே அதிக பற்று பாசம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நகையை கழட்டி அப்படியே கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க துடிதுடிச்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு அஃபெக்ஷனானவங்க தான் அந்த 7 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து பலன் கொடுக்கும். அடுத்து 8 இடத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ரிஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா துணிஞ்சு இறங்குவாங்க, என்னன்னாலும் இதனால் என்ன ஆகிறப்போகுது பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும். அது வந்து அந்த 8 இடத்து செவ்வாய். 12 இடத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க வந்து தூங்காமல் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டாவே தூக்கம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க முழு மூச்சாக முழு ஈடுபாட்டோட ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து அந்த 12 செவ்வாய் இருக்கவங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து இந்த செவ்வாய் பலம் உள்ளவங்களுக்கு வந்து யார் யாருனாலையெல்லாம் வந்து பாதிப்பு வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நீங்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளோ நல்லவங்களா இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி அவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 செவ்வாய் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குற்றம் நடக்கிறத வந்து கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ செஞ்சால் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசுவாங்க. அது மற்றவங்களுக்கு வந்து தன்னை குத்தி காட்டுற மாதிரியும் சொல்லி காட்டுற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன நடக்குன்னா குடும்பத்தில் இருக்கவங்களே வந்து பழி வாங்குவாங்க. அந்த 2 செவ்வாய் இருந்தால் குடும்பம் எதிரியாகும், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு முயற்சி எடுத்தால் அதை உடனே டவுன் பண்ணுவாங்க, ஒரு சரி போய் பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க இருக்கிற அன்பு வந்து அவங்களுக்கு மேலே இருக்காது, முன்னேற்ற தடையை கொடுக்கறது குடும்பத்தில் இருக்கவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 இடத்துல செவ்வாய் இருக்கவங்களுக்கு தாயார் தாய் வழி சொந்தங்கள் அவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகே, அதாவது ஏமாளிகள் தான். இந்த செவ்வாய் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பிடிவாத குணம் இருக்கும், ஆனால் ஏமாளிகள் யார்கிட்ட ஏமாறணும்னு தெரியாமே வந்து ஏமாறக்கூடியவங்க. 2 செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் இருக்கவங்களால ஏமாற்றப்படுவாங்க.
இங்கே வந்து நாளில் செவ்வாய் இருந்தால் தாயாரால் ஏமாற்றப்படுவாங்க. தாய் வந்து அதிக பாசம் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து கரெக்டான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே தாய்ங்கிறவங்க வந்து தப்பு செஞ்சால் உடனே கண்டிச்சாதான் அவங்க மாற்றிக்க முடியும். இவங்க செல்லம் கொடுக்குறங்கிற பேரில் வந்து அந்த நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு தான், அது சின்ன கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அன்பாக தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் அது அவங்க வாழ்க்கையை அது பாதிக்கும். உறவினர்களோட ஈடுபட விடாமல் ஒரு க்ளோஸாக பழகிடாமல் செய்கிறது வந்து அவங்களோட தாயாராக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த தாயார் வந்து பின்னாடி காலங்கள்லையும் அவங்களோட சுயநலத்துக்காக, அதாவது இவங்க கூடவே இருக்கணும், அன்பு வந்து மகனோட அன்பு வந்து தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாயாக தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் இடமான சந்திரன் வந்து ஆட்சி பெறக்கூடிய இடத்துல இருக்கனால தாயாரோட வலு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம். இப்போ ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வரக்கூடிய கணவர் வந்து ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருப்பார். என்னதான் வந்து டெடிக்கேஷனாக அவங்களுக்கு இருந்தாலும் ரெண்டு பேருமே செவ்வாய் யோகம் தானே, அப்புறம் அவங்க அவங்களுக்குள்ளே வருமா? ஆமாம், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி மனப்பான்மை வரும். அவங்க பேசுகிறதுல வந்து அந்த கணவரோ மனைவியோ வந்து ஏட்டி பொடியாக பேசிக்கிட்டே இவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அன்பு வச்சு ஏமாறக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்களுக்கு என்னென்னா பொருளாதாரம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். அவங்க வந்து இந்த பயணங்கள் போய்கிட்டே இருக்கேன் இருக்கும், ஒரு இடம் மாறி மாறி வருமானத்துக்காக. ஏன்னா அந்த வரக்கூடிய பார்ட்னர் வந்து சரியாக வந்து அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும், அல்லது வந்து அந்த மனநிலை வந்து இவங்களோட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம், அது நேர எதிர் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம். அப்போ அந்த வருமானத்தில் வந்து சில தொந்தரவுகளை கொடுக்கும். இப்போ பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் அல்லது சமூகத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டவங்க வந்து இவங்க மேலே அன்பு செலுத்துவாங்க. அது இவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவங்க ஒரு சென்டிமெண்ட் இடியட். அவங்க வந்து யார் சொன்னாலும் வந்து ஏதோ உனக்கு பாசம் கிடச்சா போதும் அப்படிங்கிற அளவில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அது வந்து கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். இவங்கள வந்து இவங்க சொல்ல வேண்டிய கருத்தை வந்து இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் காலங்களை திணிச்சு அவங்கள சொல்ல வச்சு அவங்கள கெட்ட வேற ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அது மொத்தம் வந்து இந்த 2, 4, 7, 8, 12 இருக்கவங்க வந்து அவங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்களோட கூட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இவங்க வந்து பலவிதமான கெட்ட பெயர்களை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த இடத்துல இருக்கவங்களாம் ரொம்ப கவனத்தோடு அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த பக்குவம் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து தாமதம் ஆயிரும். அதனால தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து திருமணத்தை தாமதமாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா முதல்ல வந்து சுற்றி இருக்கவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நமக்கு பிரச்சனைக்குரியவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தானே அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்போ இவங்க வந்து இவங்கெல்லாம் இப்போ நான் சொன்ன வந்து ரெண்டாம் இடம்னா குடும்பம், நாலாம் இடம்னா தாயார், ஏழாம் இடம்னா வந்து கணவர் அல்லது மனைவி, எட்டாம் இடம்னா பொருளாதாரம், வெளி மாநிலம், வெளிநாட்டவர் அல்லது நண்பர்கள் தவிர வேற ஒருத்தவங்க, அடுத்து வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கவங்க வந்து கூட பிறந்தவங்க, இவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டான் அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து அவங்க மீளலாம். மிச்சதோ கட்டங்கள் இருக்கும், இப்போ 1 இருக்கும், 3 இருக்கும், 5 இருக்கும், இங்கெல்லாம் செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதற்கு என்ன செய்யணும், அதற்கான பரிகாரங்கள் என்னன்னு சொல்லுங்கண்ணே. லக்னத்தில் செவ்வாய் அவங்களுக்கு வந்து மூளைக்கு வந்து அதிகமாக ரத்தம் போகும், சுறுசுறுப்பாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லாமே வந்து உடனே உடனே நடக்கணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு இயல்பாகவே அது கொடுத்துரும். அப்போ நம்ம லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு கட்டத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறத வந்து பரிகாரம் பரிகார இடம். அப்போ லக்னத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏழாம் இடம். அப்போ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமணத்துக்கு பிறகு அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மனைவியோட அன்பாக பேசணும். மனைவியோட நல்ல விதமாக அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாவே ஒரு மனிதன் வந்து ஒரு நிறைவான மனிதனாக அவனால் வந்து மாற முடியும். அப்போ இந்த 1ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க மனைவியை வந்து நேசிக்கணும், கணவரை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த உயிர் உடல் எல்லாமே வந்து நல்ல முறையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். இதுதான் அவங்களுக்கான பரிகாரமே, பரிகாரமும் அதுதான். அடுத்ததாக வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, அதை வந்து குடும்பத்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சோம்னா அது வாக்குவாதம் வரும். அதுக்கு பரிகார இடம் வந்து 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கழிவறை, மறைமுகமான ஒரு இடம். அப்போ இந்த 2ல செவ்வாய் இருக்கவங்க எதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும், சுற்றுப்புறத்தையும் சரி,
நம்ம பேசுகிற விதத்தையும் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசணும். எல்லாமே வந்து எல்லாரும் உண்மையாக இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ வந்து அவங்க குணம் அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம மனசு மாறிடும். மாற்ற முயற்சி பண்ணாதான் இதில் பிரச்சனை வரும். அதனால் யார் நம்மகிட்ட வந்து சொன்னாலும் அவங்களுக்கு எடுத்து விளக்கம் சொல்லாமல் நம்ம வந்து சாஃப்டாக வந்து அதை நம்ம வாழ்க்கையை நம்ம முதல்ல பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வந்துட்டு நம்ம சுற்றுப்புறத்தையும் நம்ம வந்து நீட்டாக முதல்ல வந்து வீட்டில் கழிவறையை க்ளீன் பண்ணி வச்சாவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து முக்கியமான பரிகாரம். ரெண்டாம் இடத்து செவ்வாய், மூணாம் இடத்து செவ்வாய்னா மூணாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அது இளைய சகோதர ஸ்தானம். அப்போ அவங்களோட மனஸ்தாபங்களை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியதான் வந்து பரிகார இடம். இப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன? பாக்கியம். ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பா. அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து அப்பா வந்து சரியாக இருந்தாருனாவே நமக்கு தைரியம் வந்துடும். நீ போட பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பா சொன்னார்னா எதையுமே போய் பையன் போய் சாதிப்பான். அப்போ குடும்பத்தில் இருக்கவங்க மோட்டிவேட் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதில் இறங்குவோம். தைரிய வீரியங்கிறது வரும். அப்போ நம்ம தந்தைக்கு உண்மையாக நடந்துக்கணும். நம்ம தந்தைக்கு உண்மையான என்ன சொல்ல போகிறோம், அப்பா என்ன சொல்லுவார், நல்லா சாப்பிட்டு உடம்பை தேத்துப்பா, நல்லா ஒழுக்கமாக இருப்பா, நல்லா படிப்பா, நல்லா வேலைக்கு போவான்னு மட்டும் தானே சொல்லுவார், வேற என்ன சொல்ல போகிறாரு. ஸோ அப்போ அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் போதும், இவருக்கு தைரியம் வீரியங்கிறது வந்து நல்ல முறையில் கிடைக்கும். தைரியம் இருந்தாவே வாழ்க்கையில் முயற்சி எல்லா விதத்துலேயும் அவனுக்கு கிடைச்சிரும். அடுத்து நாலாம் இடத்து செவ்வாய். நாலாம் இடம் அப்படின்னாவே அது வந்து தாயார் ஸ்தானம் சொன்னேன். அப்போ தாயாராக இருக்கவங்க தான் மாமியார். அப்போ பத்தாம் இடம்ங்கிறது வந்து நேர் ஏழாம் இடம் மாமியார். அப்போ நாளில் வந்து செவ்வாய் இருக்கவங்க அந்த மாமியாரை வந்து தாயாக நம்ம பாவிக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு பரிகாரம். ஏன்னா தாயால் பாதிப்புங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது செல்லம் கொடுத்தாலும் சரி அல்லது வந்து அவங்க வெறுத்தாலும் சரி, அப்போ நம்ம மாமியாரை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு அனுசரணையாக வச்சுக்கணும். மாமியார் என்ன நினைப்பாங்க, பிள்ளைய வந்து நல்லா பார்த்துக்கணும், அவனை வந்து அவன் ஒரு பிரச்சனைக்குரிய வந்து நம்ம பிள்ளைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவனை மாற்றுறதுக்காக தான் வந்து உங்களையும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை மாற்றிக்கிறது நல்லது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் வந்து நீசம் அடையக்கூடியது வந்து நாலாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு. அது எந்த நட்சத்திரத்தில் நீசம் ஆகிறாருன்னு பார்த்தா ஆயில்யத்தில் தான் வந்து அவர் வந்து செவ்வாய் நீசம் ஆகிறார். அப்போ இந்த நீசமாகக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து பலரை பாதிக்கும். ஏன்னா ஆயில்யம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பல திருமணங்கள் வந்து அதனால் பாதிக்கப்படும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா ஒரு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி செவ்வாய் நீசம் அப்படின்னாவே என்னென்னா தைரியமானவங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ தைரியம் அப்படின்னா என்னன்னா வந்து உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கவங்க தைரியம் மாதிரி நடிப்பாங்க. அங்கே மகரம் என்னது, உச்சம் பெற்ற இடம். அப்போ அவங்க அவங்களோட இதுனா பலம், செவ்வாய் பலம் பெற்றுட்டா என்ன ஆகும், அவங்க வந்து அமைதியான கோளை மாதிரி இருப்பாங்க. ஆனால் டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க, ரியாக்ட் பண்ணிடுவாங்க, அழிக்கக்கூடிய வல்லமே இருக்கும். செவ்வாய் வந்து தைரியமாக இருப்பாங்க, செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. இங்கே உச்சமாக இருக்கவங்க வந்து அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும், காலி பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கவங்க மாமியாரை வந்து தாயாராக நம்ம மாற்றிக்கணும். அப்போ இது ஒரு கலை தான். இது வந்து நம்ம ஏமாற்று வேலையெல்லாம் கிடையாது. நம்ம வாழணும்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போய்த்தானே ஆகணும். அப்போ அவங்களும் ஒரு பொம்பளை தான். அவங்க என்ன எதிர்பார்ப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கூட இருக்கவங்க அம்மாவோ அல்லது வந்து சித்தியோ அத்தையோ அவங்க வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து எல்லாரும் மாமியாரும் இப்படி தான் இருப்பாங்க, முதல்ல நீ தான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்காரங்கான தீர்வு வந்து அந்த நாலாம் இடத்து செவ்வாய்க்கானவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல தான் இருக்குது. அப்போ பத்தாம் இடத்தை ஒழுங்காக ஆக்டிவேட் பண்ணாவே இந்த நாலாம் இடத்து செவ்வாய் தோஷங்கிறதும் ஆயிலிய நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃபாக அது இருக்கும். நிச்சயமான. அடுத்து வந்து அஞ்சாம் இடம். அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது. அவங்க வந்து நம்ம தோஷமாக நம்ம அதை சொல்லலை, ஆனால் அது பர்டிகுலராக பல பேரோட வாழ்க்கையை வந்து அது பாதிப்பை உண்டாக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் வந்து இவங்கள தான் வந்து அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய குழந்தைகளை பாதிக்கும். யாருக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கோ அவங்களோட குழந்தைகளுக்கு பலவிதமான பாதிப்புகளை கொடுக்கும். அதுக்கு தீர்வு என்ன, பதினொன்றாம் இடம். பதினொன்றாம் இடங்கிறது வந்து லாபம். பதினொன்றாம் இடங்கிறது வந்து முன்னோர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க சேமித்து வச்ச ஒரு புண்ணியங்கள்.
அப்போ அந்த முன்னோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, குலதெய்வத்தை போய் வழிபடுறது, இதெல்லாம் வந்து அந்த அஞ்சில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து ஒரு நிவாரணமாக அது இருக்கும். இப்போ ஆறாம் இடத்து செவ்வாய், ஆறாம் இடம் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு செவ்வாய் வந்து இருக்கும் பொழுது அது வந்து பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். அது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பரிகார இடம், அது பன்னெண்டாம் இடம்ங்கிறது தூங்குற இடம். அப்போ நம்ம வந்து இந்த நோய் எதிரி கடன் இல்லாமல் இருந்தாவே நல்லா தூக்கம் வரும். அப்போ வாழ்க்கையில் வந்து முன்னெச்சரிக்கையாகவே நம்ம நோய் வராமல் பார்த்துக்கணும், கடன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், எதிர்ப்புகளை நம்ம அந்த வாயினால் பேசி வம்புழுக்காமல் எதிரிகளை நம்ம உருவாக்காமல் இருந்தோம்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அப்போ நம்ம அந்த பன்னெண்டாம் இடத்துல நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளோட தூங்குகிற இடத்த நீட்டாக வச்சுக்கணும் ஆறில் செவ்வாய் இருக்கவங்க. ஏன்னா அது வந்து ஆரோக்கியம் இருந்தாவே தன்னால் மூளை வந்து கரெக்டாக சிந்திக்கும். ஏன்னா தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா அது அன்னைக்கு குடலை பாதிக்கும். ஏன்னா உடல் வெப்பமாகும், குடலை பாதிக்கும், மலச்சிக்கல் வந்துடும், நம்ம தவறான சிந்தனைகள் போக ஆரம்பிக்கும். ஏன்னா அது ப்ரெஷர் அதிகமானால் நம்ம அவசர புத்தி, அவசரமாக நம்ம பேசி நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா செவ்வாயினாவே என்ன அப்படின்னா வந்து அவசரம், எதுலேயுமே பிடிவாத குணம், அந்த கோபம் வர்றது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த செவ்வாய் பலமரம். அப்போ நம்ம அதை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா முதல் நல்லா தூங்கினாவே இந்த செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. அடுத்து வந்து ஏழாம் இடம். ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க வந்து கணவரோட ஏட்டிக்கு போட்டியா இருப்பாங்கன்னு சொன்னேன் நான். அது ஒன்றாம் இடத்தை பார்க்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றாம் இடத்துல இருக்க செவ்வாய்க்காரங்க ஏழாம் இடத்து மனைவியோட ஒத்து வாழணுங்கிற மாதிரி நம்ம வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க தன்னை முதல்ல சரியா வச்சுக்கிட்டாவே குடும்பம் வந்து கரெக்டாக நடத்த முடியும். அடுத்து வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய். இந்த எட்டாம் இட செவ்வாய் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரு, அது வந்து கணவரோட ரெண்டாம் இடமாக இருக்கும். அப்போ கணவருக்கு வருமான இழப்புகளை அது ஏற்படுத்தும். அப்போ எட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே கணவர் இருக்கும். அப்போ குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது பணம் இல்லைனாவே இன்னைக்கு பிரச்சனை வந்துடுது. அப்போ அந்த எட்டில் செவ்வாய் இருக்கும் அந்த ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வருமான ஸ்தானம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பரிகாரம். அப்போ இவங்களும் உழைக்கணும், இவங்களும் வந்து சம்பாதிக்க வேண்டிய கட்டாய நிலை வரும். இல்லை அப்படின்னா வந்து கணவர் இழப்புக்கு பிறகு இவங்களா தனிமையாக போய் அவங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய கட்டாயத்தை அது கொடுத்துருது. அதனால தான் வந்து இவங்க ஆரம்பத்திலே எட்டில் செவ்வாய் இருக்கவங்க ஒரு வேலையை தேடிக்கணும். நம்ம வந்து நல்லா படித்து நம்ம வந்து ஒரு நல்ல தொழிலுக்கு போயிடணும். ஏன்னா கையில் பொருளாதாரம் இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் நல்லது. அடுத்து ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்கியஸ்தானம். அதுக்கு நேர் எதிர் வந்து தைரியம் தன்னம்பிக்கை இருந்தாவே நமக்கு உண்டான எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில். தொழில் ஸ்தானத்துக்கு வந்து முக்கியமானது வந்து நாலாம் இடம். அப்போ நாலாம் இடம்ங்கிறது வந்து என்னென்னா வீடு வாகனம். அப்போ நம்ம வீடு வாகனம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாவே ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த கர்மாவை இயக்கணும், தொழிலை இயக்கினா மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம அதை நாலாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும், சம்பாரித்து சீக்கிரம் வீடு கட்டணும், இடம் வாங்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம். அப்போ பதினொன்றாம் இடம் நம்ம வாழ்க்கையில் லாபம் வரணும் அப்படின்னா வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுங்களா. அப்போ அந்த குறிப்பிட்ட வயசு 50 வயசுக்கு மேலே நமக்கு வந்து லாபம் வரணும், இல்லை நம்ம சர்வைவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய குழந்தைகள் வளர்ப்பு. அப்போ குழந்தைகளை நம்ம நல்லா வளர்த்தோம் அப்படின்னாவே கடைசி காலத்தில் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்களோட சப்போர்ட் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு வந்து லாபம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், விரயத்தில் செவ்வாய் இருக்கு. அப்போ வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு நிறைய விரயங்கள்ங்கிறது அவங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ விரயம் எதனால் வருது, நோய் வந்தால் நமக்கு விரயம் வந்துடும். அப்போ கடன் வாங்கினா, தேவைக்கு அதிகமாக நம்ம கடன் வாங்கினாவே அது வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன எனக்கு வந்து கடன் தீருமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கடன் வாங்கணுமான்னு முதல்ல ஜோதிடரை கேட்டு தான் வாங்கணும். எப்பயுமே ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஜோதிடரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே கடன் வாங்குறப்பெல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு கடன் அடைக்கணும், எனக்கு வழியை சொல்லுங்க வழியை சொல்லுங்கன்னா முதல்ல வந்து நம்ம தகுதிக்கு ஏற்ற ஒரு கடனை வாங்கணும், அது முதல்ல புரியணும். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து கடன் கேட்டால் யாரும் தரமாட்டாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை வந்து இருந்தது. இன்றைக்கி பலவிதமான பேங்க் வந்துருச்சு. நம்ம ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டோ அல்லது வந்து நம்மளோட ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா அவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, அவங்க வந்து அந்த மாதத்தோட
டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக யாராவது ஒரு கஸ்டமர் கிடச்சா போதுன்னா அவங்க வந்து லோனை கொடுத்துட்றாங்க. அப்போ பணம் கண்டபடி வந்துடுது. அப்போ வந்த பிறகு நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கமா கடனை அடைக்கிறதுக்கு, நம்ம இல்லை ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், நம்ம தொழிலை ஆரம்பித்து நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இயற்கையாகவே வந்துடுது. அது வந்து அனுபவமின்மை தானே காரணம். அந்த அனுபவமின்மையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணால் ஈஸியாக நமக்கு வந்துடும், இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம்னா அப்படியே டபுளாக வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். அப்போ தெரியாத ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு நம்ம ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது வந்து மறைமுகம், நம்ம வந்து கடைசி வீடு. 6ஆம் இடம்ங்கிறது வந்து நோய் எதிரி கடன். அப்போ நம்மளா போய் மாட்டிக்கிறோம் ஒரு இடத்துல. 12ல வந்து செவ்வாய் இருக்கவங்க, அப்போ இந்த விஷயங்களை உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். 12ல செவ்வாய் இருக்கவங்க கடன் விஷயங்களை யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்து வந்து எதிரிகளை உருவாக்கக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு பரிகாரமாக இருக்குது. பரவாயில்ல, இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே சொல்லிட்டீங்க. நீங்கள் கோயிலுக்கு போ அப்படிங்கிறத விட வாழ்வியலில் இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா கேட்குற நேர்களுக்கு அருமையாக புரியும். ஒன்றுன்னா உங்களுக்கு அடுத்து 7 அப்படிங்கிறத கரெக்டாகவே சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா, நீங்கள் பல நடிகர்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நம்ம நடிகர்னு பார்த்தீங்கனாலும் நம்ம இதில் எல்லாமே 2-2 வருது. ஏன் அந்த 2-2 வர்றாங்க? எம்ஜிஆர்னா சிவாஜி, ரஜினினா கமல், அஜித் விஜய் இப்படியே வர்றாங்களேண்ணே, அது என்ன என்ன ஃபார்மெட் அது? இப்போ குடும்பம்னா கணவன் மனைவி இருக்கு. ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு நாள் வந்து கணவர் ஜெயிப்பார், ஒரு நாளைக்கு வந்து மனைவி ஜெயிப்பாங்க. ஆனாலும் வந்து அப்போ தான் வந்து எல்லாரும் ஊரே என்ன சொல்லுவாங்க, அவங்க முன்ன பின்னா இருந்தாலும் அவங்க நல்ல விதமாக குடும்பம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி ரசிப்பாங்க. இந்த ரசிப்பு தன்மையை ஒரு மக்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயும் அது மாதிரியான ஒரு ஜோடி இருக்கணும். கதாநாயகன் கதாநாயகி இருக்க மாதிரி நமக்கு ஒருத்தர் இருக்கார், இப்போ சிவாஜி இருக்கார், அதே மாதிரி வந்து அவர் எம்ஜிஆர் இருக்காங்க. அப்படின்னா வந்து இவர் வந்து நடிகர் திலகம், இவர் மக்கள் திலகம். மக்களுக்கு தேவையான விஷயங்களை எளிமையான முறையில் அவர் சொல்லுவார். இவர் வந்து வாழ்வியலை அவர் நேரடியாக வந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அவங்க ரெண்டு பேரும் காட்டுவாங்க. இதே இதை தொடர்ந்தே வந்து அதே விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, ரஜினி கமல், அஜித் விஜய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது பொதுவாகவே இந்த நம்மளோட ஜாதக கட்டத்திலே வந்து தொடர்பு இருக்கு, தொடர்பு இருக்கு. இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டா, ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் மகர ராசி, ஆமாம், கமல் சார் வந்து மீன ராசி. அப்போ மீன ராசிக்கு வந்து லாபாதிபதி யாரு? மகரம், 11ஆம் இடம். மகரத்துக்கு 3ஆம் இடம் வந்து தைரியம். அப்போ ரஜினி சாருக்கு தைரியம் யார் கொடுக்குறா? கமல் சார் தான் கொடுக்குறாரு. அது அவரே பல பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பண்ண வேணாம், நீங்கள் தனியாக பண்ணுங்கன்னா ஒரு தைரியம், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அப்போ கமல் சார் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ரஜினி சாருக்கு மார்க்கெட் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் கமல் சாருக்கு மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து இந்த துறையை விட்டு போனாங்க அப்படின்னா ஒரு அப்படியே வந்து அது ரெண்டு பேருக்குமே மார்க்கெட் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் சார் வந்து நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு போனார், அப்போ சிவாஜி சாருக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்ததுக்கு வந்துடும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா அஜித் விஜய் இருக்காங்க. இவங்கள வச்சு தான் இன்னைக்கு தெரியும் சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போடுறாங்க, அப்படி ரசிக்கிறாங்கங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அப்போ இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அப்படின்னா இப்போ அஜித் சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரசிகர்கள் வந்து யாரை வச்சு அவங்க ஒப்பிட்டு அவங்க வந்து அவங்களுக்கும் அந்த ஜாதக கட்டம், அப்போ ஜாதகத்திலே அது வந்து இருக்கும். இப்போ சார் வந்து மேஷ லக்னம் அஜித் சார் அப்படின்னா சார் விஜய் சார் வந்து கடக லக்னம். ஸோ அந்த கேந்திரத்தில் இருக்காங்க. அப்போ இவருக்கு அஜித் சாருக்கு வந்து சந்தோஷம் புகழ் எல்லாமே கிடைக்கிற சுகம் எல்லாம் கிடைக்கிறது விஜய் சார் இருக்கிற வரைக்கும் தான். அதே மாதிரி இவருக்கு வந்து தொழில் ஸ்தானமாக மேஷ லக்னம் வரும். ஸோ அப்போ இவருக்கு தொழிலில் வந்து இவர் முன்னேற்றத்துக்கு வந்து இவரோட ஆப்போசிட்டாக ஒரு தீபாவளிக்கு ரெண்டு ரிலீஸ் ஆனால் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அமைப்புங்கிறது வரும். ஸோ இது வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததான் வந்து இன்னொரு அஜித் விஜய் மாதிரி அடுத்த ஒருத்தவங்க வரத்தானே செய்யும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அவங்களுக்குமே இந்த ஜாதக கட்டத்தில் பெரிய ரோல் இருக்கு இல்லையாண்ணே? கண்டிப்பாக இருக்குது. இன்னும் நிறையா பேசுவோம்னே, வந்து நம்ம நேரில் விளக்கம் அளித்தது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. சுகமே சொல்லுங்கண்ணே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், MCR, Wonder White Collection.
இந்த பண்டிகை நாட்களை இடுபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com